ஓகே, இந்த வீடியோவில் வந்து ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து சிவில் இன்ஜினியரிங் ஜாப் ரிலேட்டடான விஷயம், இன்னொன்று வந்து ஆட்டோகேட், ரிவிட்டு, ஸ்டாட்ப்ரோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் எதனால் எதுக்கோசம் அண்டு அதுக்கு எப்படி கற்றுக்கலாம் அண்ட் அது வேல்யூ இருக்கா மார்க்கெட்டில் அப்படின்ற விஷயத்தெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டான ஜாபை மட்டும் நான் பிரித்து பிரித்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே சொல்லுவேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ முடித்தவங்களாக இருந்தாலும் பிஇ முடித்தவங்களாக இருந்தாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போது ரெண்டாவது செக்மெண்ட்லேருந்து பார்ப்போம். ஆட்டோகேட், ஆட்டோகேட் வந்து இப்போது யார் கற்றுக்கலாம், எப்படி கற்றுக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறேன். சிவில் படித்தவங்களுக்கு ஆட்டோகேட்ன்றது ஒரு டூல் தான், ஓகேங்களா. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்கான ட்ராயிங் நாலேஜ் இருக்கணும். ஸோ இந்த ட்ராயிங் நாலேஜ் இருந்தால் தான் நீங்கள் அந்த டூலை யூஸ் பண்ணி, அதாவது ஆட்டோகேடை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராயிங் கரெக்டாக வரையலாம். உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதாது, உங்களுக்கு சிவில்லேருந்து பேசிக் நாலேஜ் தேவை. ஸோ நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் கற்றுக்கிறது மூலமா நீங்கள் வந்து ஒரு பிளான் போட முடியும், ஆர் எல்ஸ் வந்து ஒரு செக்ஷன் வரைய முடியும், ஒரு எலிவேஷன் போட முடியும் ஆட்டோகேட்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஜினியர்ஸ் யாராக இருந்தாங்களோ, அப்படி இல்லைனா இந்த மாதிரி பிளானு எலிவேஷன் செக்ஷன்ஸ்லாம் போட்டு தர இன்ஜினியர்ஸ் யாராக இருந்தாங்களோ இல்லை வந்து பிளானர்ஸ் யாராக இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸில் போயிட்டு நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஒர்க் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோகேட் டூல், அந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுறது தெரியும், பேசிக்கான நாலேஜஸும் தெரியும். பேசிக்கை தவிர்த்து இன்டெப்த்தாகவும் கற்றுக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு கேட் சென்டருக்கோ இல்லை வந்து வேறு ஏதாவது சென்டர்ஸ்க்கோ போய் இந்த சாஃப்ட்வேர் கற்றுக்கிறதுக்கு விட, இல்லை வீடியோஸ் பார்த்து கற்றுக்கிறத விட, லைவ்லியாக இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற ஆளுங்கிட்ட போய் கற்றுக்கும்போது உங்களுக்கு கம்மியாக சம்பளம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை பற்றி ஃபுல்லாகவே வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜாக கற்றுக்கலாம். ஸோ ஆட்டோகேட் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு. இதை தவிர்த்து நீங்கள் வேறு எப்படி போய் கற்றுக்கிட்டாலும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போய் கற்றுக்கிறதுக்கு அப்புறம் நீங்கள் ஆட்டோகேடை ஒரு சென்டரில் போய் கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த டூலை பற்றி இன்டெப்த்தாக எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்கிட்டால் அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களால் சென்டரில் போய் கற்றுக்க முடியலனாலும் இப்போ ஆன்லைனில் நிறைய கோர்சஸ் இருக்குது, அதை ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுக்கலாம், ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம். ஓகே, ஜாபை பற்றி பார்க்கும்போது இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது, நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தருவேன், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் தான் பண்ணணும், கால் பண்ணி தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அண்டு இந்த ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங் சைட் இன்ஜினியர் சைட் சூப்பர்வைசர்கோசம் தான் எடுக்கிறாங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து பார்த்தீங்கன்னா 12,000 அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ரிவிட் அண்டு ஸ்டாட்ப்ரோ பற்றி பார்ப்போம். ஸோ ரிவிட் அண்டு ஸ்டாட்ப்ரோ வந்து ரெண்டுமே வந்து வேறு வேறு எக்ஸ்ட்ரீமில் இருக்க ஒரு சாஃப்ட்வேர், ஓகேங்களா. ஆட்டோகேட் மாதிரி அதுவும் ஒரு டூல் தான். ஸோ ரிவிட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்டீரியல் ஒர்க்ஸு அண்டு டிசைன் ஒர்க்ஸு சேர்ந்தது. டிசைன்ஸ் மீன்ஸ் இன்டீரியல் ஆர்கிடெக்சர் டிசைன் அண்டு இன்டீரியல் டிசைன்ஸை பேஸ் பண்ணுது, ஓகேங்களா. ஸோ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிவிட்டில் வந்து மாடலிங் மட்டும்தான் வரும், ஸ்ட்ரக்சரல் ஓரியன்டாக எதுவுமே வராது, ஓகேங்களா. நீங்கள் அதுவே வந்து ஸ்டாட்ப்ரோ வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஓரியன்டு, எவ்வளோ காலம்ஸ் வருது, நம்பர் ஆஃப் காலம்ஸு, ஸோ அதில் என்ன பீம், எங்கே பீம் வருது, ஸோ அதில் எவ்வளோ பெண்டிங் மூமெண்ட் வருது, எவ்வளோ ஷியர் வருது, அதுக்கு என்ன ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டாட்ப்ரோவில் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆர்சிசி படிச்சிருப்பீங்க, டிசைன் ஆஃப் ஆர்சிசி படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த டீட்டெயிலாம் தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாட்ப்ரோவில் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ ஆர்கிடெக்சர் அண்டு மாடலிங் மாதிரி, அதாவது ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்குறது, அதை வந்து நம்மளுக்கு வந்து கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணி அனிமேட் பண்ணி ரெண்டர் பண்ணி கொண்டு வர, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரிவிட்டில் வரும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே கூட நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து லோக்கலில் அதில் ஒர்க் பண்ணுற ஆளுங்கிட்ட போய் ஸ்ட்ரெயிட்டாக கற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்எல்ஸ் நீங்கள் இந்த சாஃப்ட்வேர்ஸை வந்து கற்றுக்கிட்டு பேசிக்ஸ் நாலேஜை வந்து ஒரு இன்ஜினியர்ஸ்கிட்ட போய் கற்றுக்கிட்டு அதை வந்து நீங்கள் வந்து அந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணி அந்த பேசிக்ஸ் நாலேஜ் எல்லாத்தையும் அதில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேரை வந்து ஃபுல்ஃபில்லாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும். ஓகே, ஜாபை பற்றி வரும்போது இந்த ஜாப்க்கு 2 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணணும். ஸோ சாருடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் சப்போஸ் 1 வீக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நம்பர் சொல்கிறேன், 8939318699. இந்த நம்பருக்கு தயவுசெய்து கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ரெசியூமை மட்டும் அனுப்புங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இன்னும் சில டவுட்ஸ் ரிவிட்டை பற்றியோ ஆட்டோகேட் பற்றியோ இல்லை ஸ்டாட்ப்ரோ பற்றியோ இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் என்னன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.